கோலிவுட் ஸ்டுடியோக்கு உங்களை வரவேற்பது நிவேதா. நம்ம கோலிவுட் ஸ்டுடியோல வார வாரம் தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குது அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரமும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது மாயன் திரைப்படத்துடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. ஃபாக்ஸ் க்ரோஸ் ஸ்டுடியோஸ் மற்றும் GVKN எலிஃபென்ட் பிக்சர்ஸ் சார்பில் தத்து கணேஷ் இந்த திரைப்படத்தை மிகவும் பிரம்மாண்டமாக தயாரிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்துக்கு கதை திரைக்கதை வசனமேதி படத்தை இயக்கியிருக்கிறாரு ராஜேஷ் கண்ணா. இசையமைப்பாளர் ஜோன்ஸ் இசையமைத்திருக்கும் இந்த திரைப்படத்துக்கு அருண் பிரசாத் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. மக்கள் தொடர்பு குமரேசன். இந்த படத்துடைய கதாநாயகனாக வினோத் மோகன் நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக ஸ்ரீரஞ்சினி நடிச்சிருக்கிறாங்க. மேலும் முக்கிய கதாபாத்திரத்தில் ராஜ் சிம்ஹா மற்றும் ஜான் விஜய் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துடைய இசை மற்றும் ட்ரெய்லர் நடந்திருக்கு. கதையை பார்த்துட்டு சொன்னார், அமேசிங்காக இருக்குது ஜான்வெஜ், சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த டைமில் நம்ம இந்த படம் பண்ணோன்னா வந்து பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே, கொஞ்ச நாள் கழித்து பண்ணுவோம் அப்படின்னு ஹி செட். அது மட்டும் இல்லை, அண்ட் வி க்ரூ அப் டுகெதர், வி ஸ்டார்டட் அவர் கெரியர் டுகெதர். அவர் குட்டி பையன், நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணும்போது வி வர் ஆல் டுகெதர். அங்கேயே வந்து எது பண்ணாலும் புதுமையாகவே பண்ணணும், புதுமையாகவே செய்யணும்னு யோசிப்பார் எங்கள் வீட்டின் செல்லப்பிள்ளை. அண்ட் அவர் டைரக்ஷனில் நான் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ராஜேஷ் சார் வந்து என்னோட குரு, என் மென்டோ. இந்த படத்தில் இவர் நல்லா காமிச்சிருக்காங்க. இது என் ஃபர்ஸ்ட் படம். யாரோ நம்ம காசு பண்ணலாம். ஆனால் சார் சொன்னார், நீங்கள் பொருத்தமாக இருப்பீங்க. மையம் பக்க பக்கம்னு நினச்சிச்சு, இவர் படம் பழைய படமாச்சு அப்படின்னு சார் என்ன நம்பிக்கை வச்சனால ஐ கிவ் மை 200% ஃபார் எ ப்ராஜெக்ட். And எல்லாம் இப்போ பிரம்மாண்ட பார்த்தீங்க, எல்லாமே தேங்க்ஸ் டு த மாயன் டீம் அண்ட் மாயன் க்ரூ. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறது கூகுள் குட்டப்பா திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன். ஆர்கே செலலாய்ட்ஸ் மற்றும் கல்லல் குளோபல் என்டர்டைன்மெண்ட் சார்பில் இயக்குனர் கேஸ் ரவிக்குமார் தயாரித்து நடித்திருக்கும் திரைப்படம் தான் கூகுள் குட்டப்பா. மலையாளத்தில் 2019 ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் வெர்ஷன் 5.25 அப்படிங்கிற படம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்துடைய ரீமேக் தான் இந்த கூகுள் குட்டப்பா. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாங்க அறிமுக இரட்டை இயக்குநர்கள் சபரி மற்றும் சரவணன். இசையமைப்பாளர் ஜிப்ரன் இசையமைத்திருக்கும் இந்த திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்காரு ஆர்வி. படத்தொகுப்பு பிரவீன் ஆண்டனி மற்றும் மக்கள் தொடர்பு யுவராஜ். கதையின் நாயகனாக அறிமுகமாகிறாரு இந்த திரைப்படத்தில் தர்ஷன் தியாகராஜன். அவருக்கு ஜோடியாக கதாநாயகராக லோஸ்லியா மரியனேசன் நடிச்சிருக்கிறாங்க. முக்கிய கதாபாத்திரத்தில் யோகி பாபு, பிராங்ஸ்டர் ராகுல், சுரேஷ் சந்திரமேனன், ஜி மாரிமுத்து போன்றவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் படத்தை பற்றி படத்துடைய டீம் பேசியிருக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த படத்தினுடைய டைரக்டர்ஸ் வந்து நிஜமாகவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா இவங்க என்கிட்ட ஸ்பாட்டில் பயப்படுவாங்க, ரமேஷ் கண்ணா மாதிரி தைரியமாகலாம் பேச மாட்டாங்க. ஆசா அதெல்லாம் இல்லை சார்னு ரமேஷ் கண்ணா பேசுவாங்க. இவங்க வந்து சார் அதெல்லாம் இல்லை சார் அப்படின்வாங்க. இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம். ஸோ இவங்க எப்படி டைரக்ட் பண்ண போகிறாங்க, அது நான் வர நடிக்கணும், எனக்கு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி நம்ம வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் சரியானா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்புறம் ஒரு ரெண்டு நாள் தான், அதுக்கப்புறம் என்னை ஒரு நடிகராகவே ட்ரீட் பண்ணிட்டாங்க. நான் டைரக்டராகவே என்னை ட்ரீட் பண்ணல, கூட ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு என்னை வச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது எனக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. ரெண்டு பேரும் நம்மக்கிட்ட இருந்து வந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லேடிஸு குடும்பம் குடும்பமாக வந்து பார்ப்பாங்க தியேட்டரில் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தான் படங்களை பார்த்து சொல்லணும், அப்புறம் ஜனங்கள் படம் அந்த படத்தை பார்க்க வைக்கணும். ஸோ ஏன்னா இது நம்மளே நம்ம தற்பெருமையாக சொல்லிக்க முடியாது படத்தை பற்றி. நான் நன்றி கூறியதான் நான் வந்தேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டு சரவணன் ரெண்டு பேருமே வந்து இந்த மலையாள ஒரிஜினலில் நாங்கள் பார்த்தோம். ஸோ பார்க்கும்போது எங்களுக்கு இது ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு, தமிழில் ஒர்க் அவுட் ஆகும் அந்த எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நாங்கள் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு நல்ல பாண்டிங் அண்ட் நல்ல ஃப்ரீக்வன்சி வேவ்லன்த் எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்ணுவோம். சரி யார்கிட்ட இந்த ஃபாதர் கேரக்டர் யார் நம்ம அப்ரோச் பண்ணலாம்
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி எங்களோட குரு திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் என்னோட சித்தப்பா, ஸோ அவரை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே டிசைட் பண்ணோம். ஸோ அவருக்கு கூப்பிட்டு போய் சொன்னோம், படம் போட்டு காமிச்சோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியா நான் பண்ணுறேன் நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் எங்கள் டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் சில ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்த டைமில் எங்களை கூப்பிட்டு, சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீன் பிளே தமிழுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நாங்கள் வந்து ஒரு லைன் நான் சொன்னோம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சரி நல்லா இருக்கு, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் அன்றைக்கி எடுத்த அந்த டெசிஷன் தான் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறோம், இந்த விழா வரைக்கும் எங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அவரால் தான். நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை சித்தப்பா. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவர் ரொம்ப ஒரு கேஷுவலான பர்ஃபார்மர்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படத்தில் வேற ஒரு டைமென்ஷனில் அவரை எல்லாருமே பார்க்கலான்றது எங்களுக்கு அந்த கண்டிப்பாக எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. போற போக்க பார்த்தா அப்பா என்னையே மறந்துட போல இருக்கு, அந்த அளவுக்கு ரோபோட மிங்கில இருக்கு. யூஸ்வலாக ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம், என்னோடய முதல் படத்துலேயே எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் முக்கியமான சார் சொல்லுமா சார் தான். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா, ஒரு சீனில் நான் ஆக்சுவலாக அப்பா ரவிக்குமார் சாரோட காலை பிடிச்சி பேசுகிற மாதிரி ஒரு டைலாக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக சரியாக வரல, அப்புறம் சார் கூப்பிட்டாடே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு அவர் முட்டி போட்டு என் காலை பிடிச்சி நடிச்சு காட்டினார். அது எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல. ஸோ அப்படி நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கு. சரவணன் சார், சப்ரி சார், ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. எப்போவுமே வந்து எத்தனை டேக் போனாலோ எங்களை எப்போவுமே திட்டினது கிடையாது, கிட்ட வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படி பண்ணுங்க, இப்படி போகலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முன்னாடியெல்லாம் ஸ்கிரிப்டை பார்த்து பை ஹார்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் ஆக்டிங் அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் சீனை புரிஞ்சு நடிக்கணும் அப்படின்றத நாங்கள் ரிஹர்சல் போனதுக்கப்புறம் தான் நான் கற்றுட்டேன். ஸோ எனக்கு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த படம் இருந்தது. ஸோ ரெண்டு டேரக்டர்ஸுக்குமே ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு கூகுள் குட்டப்பான டைட்டில் இருக்குது பாருங்கள், இதுவே மக்களை சீக்கிரம் ரீச் ஆகிடும். சமீபத்தில் ஒரு ஜோக் படித்தேன், ஏமா குழந்தை அழுகுது அப்படின்னு, தெரியல பாட்டி என்னன்னு தெரியல, ஒரு செல்ஃபோனை கொடுமா, நீ குழந்தை அழுகும், நான் செல்ஃபோனை தான் உன் கையில் கொடுத்தேன் அப்படின்னு. அதான் இப்போ லேட்டஸ்ட்டு அந்த மாதிரி லேட்டஸ்ட்டு கரண்ட் மேட்ரு எடுத்து டைட்டிலாக வச்சுருக்காங்க கூகுள் குட்டப்பான். எல்லாமே கூகுளெலாம் வாழ்க்கையே இல்லைங்க. இப்போது வீட்டில் நல்லா புதுசாக ஏதாவது மீன் குழம்பு வேணுமா அப்படின்னு சொன்னால் உடனே கூகுளில் தான் பார்க்கலாம் எப்படி மீன் குழம்பு விட்டுறதுன்னு. அந்த அளவுக்கு கூகுள் ரீச் ஆயிருக்குது. அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமாக ரீச் ஆகும், அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அதுல என்னோட வொர்க் பண்ண சபரி சரவணன் ரெண்டு பேர் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கள்ளன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா. எம்பையர் என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் எட்செட்ரா என்டர்டைன்மெண்ட் சார்பில் வி மதியழகன் மற்றும் எஸ் ரவிச்சந்திரன் இணைந்து தயாரிக்கும் திரைப்படம் தான் கள்ளன். இந்த திரைப்படத்துக்கு கதை திரைக்கதை வசனமேதி படத்தை இயக்கி இருக்கிறாரு அறிமுக பெண் இயக்குனர் சந்திரா தங்கராஜ். இந்த திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு எம் எஸ் பிரபு. படத்தொகுப்பு எஸ் பி அகமத், மக்கள் தொடர்பு சுரேஷ் சந்திரா மற்றும் ரேகா. இந்த திரைப்படத்துடைய கதாநாயகனாக இயக்குனர் கரு பழனியப்பன் நடிச்சிருக்கிறாரு. மேலும் நிகிதா, மாயா, நமோ நாராயணன், சவுந்தரராஜா போன்றவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், படத்தை பத்தி பற்றிய டீம் எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வாங்க இப்ப பாக்கலாம். இந்த படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் த்ரூ அவுட்டா. நான் அப்படி இது மாதிரி கேரக்டர் பண்ணதே இல்லை, இதுக்கு முன்னாடி சும்மா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிருக்கேன். இந்த படத்துல ஒரு லென்த்தியான ஒரு டிராவல் இருந்திருக்கு. இவ்வளவு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். இது வந்து ஒரு பீரியட் மூவினால அந்த சேஞ்ச் ஓவரில் வந்து பெருசாக ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. பட் ஒன் மோர் திங் என்னன்னாக்கா, இந்த படம் வர வேண்டிய கரெக்டான டைம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தாமதம் ஆயிருக்கோ அப்படின்றது என்னோட பர்சனல் ஃபீலிங். அந்த பிள்ளையை கூட்டு போய் பத்திரமான இடத்துல வைக்கணும். நான் இந்த மெடல் நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமும் சந்திரா தான். இன்றைக்கி என்னையும் அவங்களுக்கும் ஒரு அறிமுகம், ஏன்னா என்னுடைய இயக்குனரும் அறிமுகப்படுத்தியது அவங்க தான், தாமிரா சார். இன்றைக்கி அவர் இல்லை, எங்களை இணைச்சவர் அவர் தான். இந்த பையனை பற்றி நடிக்கலாமா, இவனை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, தாராளமாக நீங்கள் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரும் சந்திராவும்
சொன்னது இன்னும் என் மனசில் இருக்குது. அடுத்து சினிமா இயக்கம் அப்படின்னு வரும்போது அவங்க தேர்ந்தெடுத்த இயக்குனர் அமீர் சார். அவங்களோட பழகும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஆண் மட்டும்தான் ஒரு கமர்ஷியல் ஒரு படம் எடுக்க முடியுமா, துப்பாக்கியை வந்து நீங்கள் எடுத்தாலும் சுடும், அதை நான் எடுத்தாலும் சுடுன்னு சொல்கிற ஒரு பெண், அருவா நீ வெட்டினாலும் வெட்டும் நான் வெட்டினாலும் வெட்டும்னு சொல்கிற ஒரு பெண், அது தன் தன் படைப்புகள் மூலியமாக அழுத்தமாக சொல்ல வேண்டும், ஏதோ ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லாமல் தன் வாழ்ந்த நான் வாழ்ந்த மண்ணின் மனிதர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த கதையில் இன்றைக்கி யாரெல்லாம் நடிச்சிருக்க வேண்டியது அப்படின்னா, அமீர் சார் நடிச்சிருக்க வேண்டியது, அவர் பண்ணலை, நான் நடிச்சிருக்க வேண்டியது, நான் பண்ணலை. ஹீரோக்களை நம்பி போய் நிற்காமல் தான் ஒரு ஹீரோவை உருவாக்கணும்னு நம்பி நின்னது இயக்குனர்கிட்ட தான். ஒரு இயக்குனர் தான் இன்றைக்கி இந்த படத்தில் நடிச்சிருக்கார். வேலு வகையடா, வேலு முருக ஈஸ்வரன் கள்ள துப்பாக்கி செஞ்சது கொலை கொல்ல உங்களுக்கு 27ஆம் தேதி. கிராமத்தில் நான் பார்த்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி, கிரைம் இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு கதை பண்ணேன். ஏன்னா நான் படம் பண்ணணும்னா அந்த கதையை எடுத்துகிட்டு போனால் தான் படம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஏன்னா வித்தியாசமான ஒரு கதையை தான் எடுத்துப்பாங்கன்னு. அதுக்குமே நான் 100 பேர்கிட்ட கதை சொல்ல வேண்டியிருந்தது. எல்லாம் கதை கேட்பாங்க, பாதியில் சில பேர் வேணான்னுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது கதையெல்லாம் நல்லா இருக்குன்னு வாங்க. ஆனால் பொண்ணு, நீங்கள் ஒரு பொண்ணு எப்படி இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவுக்கு வந்து ஆக்ஷனை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், இப்படியான ஒரு இதை தான் எதிர்கொண்டேன். சார்கிட்ட வந்து கதை சொல்லப்போ ஒரு 4-5 வருஷம் ஆச்சு நான் கதை சொல்ல ஆரம்பித்து. சார் வந்து யோசிக்கவே இல்லை, காலையில் கேட்டார், சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை பண்ணுறோன்னு சொன்னார். இப்போ எனக்கு வந்து கை கொடுத்தது என்னோட எப்போவும் என்னோட துணை இருந்த நண்பர்கள் தான், அவங்களுக்கு என்னோட நன்றி. ராஜமுருகன் எனக்காக வந்து ப்ரொடியூசர்லாம் பார்த்துருக்காரு, எப்போவுமே வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார், கவலைப்படாதீங்க படம் வந்துடும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஆரிக்கிட்ட, ஆரிக்கு வந்து நிறையா நாள் சமைச்சு கொடுத்துருக்காங்க மாடியில் வந்து. அவரு தான் வந்து ட்ரெயினராக இருந்தார் அமீர் சார், சசிகுமார் அவங்களுக்குலாம், அவர் வந்து டயட்டிஷியன். ஸோ வந்து அங்கே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சசிகுமார் வந்து மொட்டை மாடியில், அம்மா தான் எப்போ ஒரு 6 மாசம்லாம் இருக்கும் கண்டினியூஸாக அங்கே நடந்தது. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்கறது யுத்த சத்தம் திரைப்படத்துடைய பிரஸ் மீட். கலல் குளோபல் என்டர்டைன்மெண்ட் மற்றும் MKRP ப்ரொடக்ஷன் சார்பில் டி விஜயகுமரன் தயாரித்திருக்கும் திரைப்படம் தான் யுத்த சத்தம். ராஜேஷ்குமார் அவர்களின் நாவலுக்கு திரைக்கதை எழுதி திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு இயக்குனர் எழில். இசையமைப்பாளர் டி இமான் இசையமைத்திருக்கும் இந்த திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் RB குருதேவ். படத்தொகுப்பு கோபி கிருஷ்ணா, மக்கள் தொடர்பு சுரேஷ் சந்திரா மற்றும் ரேகா. கௌதம் கார்த்திக் கதாநாயகனாக நடிச்சிருக்கும் இந்த படத்துல அவருக்கு ஜோடியாக சாய் பிரியா தேவா நடிச்சிருக்கிறாங்க. மேலும் முக்கிய கதாபாத்திரத்துல ஆர் பார்த்திபன், மனோபாலா, சாம்ஸ் வயாபுரி, ரோபோ சங்கர் போன்றவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த திரைப்படத்துடைய பிரஸ் மீட்ல இருந்து சுவாரஸ்யமான விஷயங்கள், மேலும் படத்தை பத்தி படத்துடைய டீம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதா இப்ப நம்ம பாக்க இருக்கிறோம். எழில் படம் இதான் எனக்கு முதல் படம். இந்த மாதிரி அவருடைய ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன்ன்றதே ஒரு ஸ்கிரிப்ட் முடிஞ்சு போச்சுன்னா ஆர்டிஸ்டை பேஸ் பண்ணியே டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டராக அதை நான் பார்த்து அப்படியே பயங்கரமாக ரசிக்கிறேன். அது எல்லாத்தையும் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ கூலாக நான் வந்து இயக்குனர் சங்க எலெக்ஷனில் இருந்த மாதிரி தான் அவர் டைரக்ட் பண்ணும்போதும் அவ்வளோ கூலாகவே இருப்பார். அப்புறம் இந்த படத்தில் வந்து தப்பி தவறி ரோபோ சங்கர் இந்த படத்துக்குள்ளெல்லாம் வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு படம். சாய் பல்லவி காதில் போட்டுக்கிற கம்மலே வந்து இமானோட இசையாக இருந்ததுன்னா எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்க. ஏன்னா அதை தவிர அவங்க எதுவுமே காதில் போட்டுக்கிறதுல இம்மா சாருடைய மியூசிக்கே போதையாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து ஒரு போதையை வந்து அவர் மியூசிக் ஆக்கியிருக்காரு. டெஃபினட்டாக அது ஒரு வேற லெவலில் இருக்கும். ஸ்கோரில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ராஜேஷ்குமார் நாவலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அந்த ஒரு சவுண்டு வச்சு பண்ணியிருந்தார் ராஜேஷ்குமார் சார். ஸோ அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் அந்த படமும் பார்த்தேன். அது ரிவர்ஸில் வரும். பட் இது நான் வந்து ஸ்ட்ரைட் டைரக்ஷனாக தான் நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து காமெடி படம் பண்ணது ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே இங்கே சொல்லிக்கிறேன். இங்கே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே காமெடி படம் பண்ணுறது தான். உண்மையாக நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் சொல்கிறேன். இந்த படம் அதுக்கு நீ ஈஸியான்னு கேட்காதீங்க. பட் இந்த படம் என்னென்னா இது மாதிரி கனல் மாஸ்டர் படத்தை கையில் எடுத்துட்டு அப்புறம் 7 நாள் 14 நாள் ஆக்கிட்டாரு. பட் பட்ஜெட் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் எகிரிடுச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்க சாரும் கௌதம் கார்த்திகும் கனல் மாஸ்டரும் சேர்ந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி இதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணி கொடுத்ததுனால எனக்கு பெரிய ஒரு சுமை குறைஞ்சி. இந்த கிளைமேக்ஸ் வந்து 2 hours வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து
ஒரு பர்ஃபெக்டாக வந்து வந்து முடிஞ்சாலே அந்த படத்தோட ஹிட் நமக்கு கனெக்ட் தெரியும். அது வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம வேலையாக இருக்கும். படத்தில் ஒரு பெரிய கியர் ஷிஃப்ட் வந்து சார் பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அண்ட் முக்கியமாக ரொமான்ஸ் அண்ட் காமெடிக்கு முக்கியத்துவம் இருக்க சாருடைய படங்கள்லேருந்து இது முற்றிலும் மாறுபட்டு வேறு ஒரு தளத்தில் சார் இயங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இப்படி ஒரு கியர் சேஞ்ச் பண்ணலாம் நினைக்கிறேன் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லும் போது சார் அது அது கியர் மாத்துறது முக்கியம் இல்லை, அந்த மாத்திர அந்த ஒரு ஜான்ரில் ரொம்ப நேர்மையாக படம் பண்ணுறதான் சார் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்றது வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணி அண்ட் இதில் ஷார்ட் டிவிஷனாக இருக்கட்டும் அண்ட் முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு திரைப்படமாகவும் இது கொடுத்தாரு. பாடல்கள் எண்ணிக்கை இருக்க பாடல்கள் தான், பட் முழுக்க முழுக்க ஸ்கோருக்கு அதுதான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்கிறது டக்கு முக்கு டிக்கு தாளம் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா. PSN என்டர்டெயின்மெண்ட் சார்பில் ஜார்ஜ் டயஸ் மற்றும் சரவண ராஜா இணைந்து தயாரிக்கும் இந்த திரைப்படம் தான் டக்கு முக்கு டிக்கு தாளம். திரைப்படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி படத்தை இயக்கியிருக்கிறாரு தங்கர் பச்சன். இசையமைப்பாளர் தரன் இசையமைத்திருக்கும் திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறாங்க பிரபுதயாளன் மற்றும் சிவபாஸ்கரன். படத்தொகுப்பு சாபு ஜோசப் மற்றும் மக்கள் தொடர்பு ஜான்சன். இந்த திரைப்படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கிறாரு தங்கர் பச்சனின் மகன் விஜித் பச்சன். அவருக்கு ஜோடியாக அஸ்வினி நடிச்சிருக்கிறாங்க. முக்கிய கதாபாத்திரத்துல முனிஷ்காந்த் நடிச்சிருக்கிறாரு. மேலும் வில்லனாக இந்த திரைப்படத்துல யோகிராம் நடிச்சிருக்கிறாரு. திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா இப்படி நடந்துச்சு, படத்தை பத்தி படத்துடைய டீம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப வாங்க பாக்கலாம். எல்லா இதுலயுமே எனக்கு குறை தெரியல, அத்தனை அம்சங்களும் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் தம்பி, நீங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இப்படி கைகட்டி இப்படி நின்றுருந்தீங்க, இது உங்களுடைய கெரியர் முடிகிற வரைக்கும் இருக்கணும். இன்னைக்கு நிறைய நடிகர்கள் கிட்ட அதுதான் இல்லை, ஒரு படம் ஓடணுன்னே அவங்களுடைய இப்படி இருந்து இப்படி வர்றாங்க, அதுக்கப்புறம் இப்படி வர்றாங்க, அதுக்கப்புறம் இப்படி போகிறாங்க, அப்புறம் அவங்க விழுந்திரமா தாங்கி பிடிக்கிறதுக்கு பல கைகள் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் என்ன பண்ண முடியுமோ ஒரு ஆர்டிஸ்ட் அதில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் தோணுது எனக்கு இந்த இதில் பார்த்த வரைக்கும். ஆல் த வெரி பெஸ்ட், மை விஷஸ் ஃபார் அ கிரேட் கரியர். டக்கு முக்கு டிக்கு தாளம், தாளம் அந்த ரிதம் மாறிக்கிட்டே இருக்கு, அதுதான் அந்த படம். இது நான் வந்து ஒரு செய்தித்தாளில் படித்த ஒரு செய்தி. எனக்கு நான் அங்கேயே நின்றுட்டேன், ஒருத்தன் பணம் கொட்டி கிடக்குது, அவனால் நிம்மதியாக வாழ முடியல, அவனுக்கு சந்தோஷம் இல்லை. இன்னொருத்தன் பணத்தை தேடிக்கிட்டே இருக்கான், பணம் இல்லாதால் அவனால் வாழ முடியல. இதுதான் பணம் எப்படியெல்லாம் வேலை கேட்டது எல்லாரையும், பிறகு கடைசியாக ஒரு கட்டத்துக்கு அது புரிய வைக்குது வாழ்க்கையை. ரொம்ப நகைச்சுவையோட அடுத்த காட்சி என்ன என்ன பரபரப்போடு ஓடக்கூடிய ஒரு கதை இது. எனக்கு ஆசையாக இருக்குது என்ன, கல்யாண பரிசு, அமரதீபம், நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, இப்படி போன்ற ஒரு கிளாசிக்கலில் எடுத்த ஒரு ஸ்ரீதர் காதலிக்க நேரம் இல்லைங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அது இன்றைக்கும் காணக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அடுத்து உத்தரவன்றி உள்ளேவா எடுத்தார், பாலச்சந்தர் தில்லுமுல்லு போன்ற படங்கள் எடுத்தார், பாலுமகேந்திரன் எடுத்திருக்கார், மகேந்திரன் எடுத்திருக்கார். இப்படிப்பட்ட கலையை நேசித்த இயல்பான இயக்குநர்கள் இன்னொரு பக்கத்தையும் பண்ணியிருக்கேன், அதான் நான் பண்ணியிருக்கேன். இதை நான் பதிவு செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ டக்கு முக்கு டிக்கு தாளம் ஒரு கமர்ஷியலான ஒரு படம், டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் சார் பண்ணுறாரு. ஓகே, அதுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன்னு நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இந்த கானா சாங்கை பற்றி சார் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் கம்போசிங்கே பண்ணியிருப்போம், பட் ஒரு 2-3 மணி நேரம் நாங்கள் வந்து அவரோட ட்ராவல் எப்படியெல்லாம் தேவா சாரோட அந்த மியூசிக்கு அதெல்லாம் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் அதெல்லாம் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே பண்ணும்போது தான் தேவா சார் அந்த பாட்டு எங்களுக்கு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி பாடினார். ரொம்ப நன்றி டு தேவா சார். அண்ட் அவர் வந்து ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணுவீங்க, இல்லை சார் நீங்கள் போட்ட பாடல்லேருந்து எடுத்து சுட்ட டியூன் தான் அது என்ன, இல்லை இல்லை நான் அப்படிலாம் வாசிக்க மாட்டேன், நீ நல்லா தான் பண்ணியிருக்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப நன்றி சார்.
எனக்கு முத படமோ இல்லையோ அவருக்கு ஏதோ முதல் படம் மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் பையன் வரும்போது அது முதல் படம் தானே? அழகி படம் கூட இவ்வளோ பெருசாக டென்ஷன் ஆகிருக்க மாட்டீங்க போல. அதான், நான் அப்பாவை பாராட்ட ஒன்றும் இல்லை, நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன், பட்டு சரி பண்ணிடலாம் அது. அப்புறம் நம்பிக்கையாக இருந்த என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நான் எப்பப்போ கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணுறனும் ஒரு இதுலேயும் அவங்க துணையாக இருந்திருக்காங்க. தனு சாரோட அப்பா, எந்த படத்தை நான் ரசித்தனும் வெற்றிமாறன் சார் ரெண்டு பேர் கையில் அறிமுகமாகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது மாதிரி ஒரு மேடையில் என்ன என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இது மாதிரி ஒரு சந்தோஷத்தை ஹேண்டில் பண்ணதில்லை. இந்த உச்சக்கட்ட சந்தோஷம்னு சொல்லுவாங்களே, எப்போதுமே உச்சக்கட்ட சோகத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது, உச்சக்கட்ட சந்தோஷத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரோசனாக அந்த இதில் தான் இருக்கேன். ரொம்ப நன்றி நீங்கள் அனைவரும் இங்கே வந்ததுக்கு. இது வரைக்கும் நம்ம கோலிவுட் ஸ்டுடியோவில் தமிழ் சினிமாவில் நடந்த எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி வரும் வாரமும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா அப்டேட்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் மீட் வித் அஸ், சைனிங் ஆஃப் அண்ட் சேயிங் டாடா பாபா.